சந்நிதியில தேர் திருவிழா, சந்நிதியில தேர் திருவிழா, ஓ முருகா. சந்நிதியில தேர் திருவிழா, சந்நிதியில தேர் திருவிழா, ஓ முருகா. அன்னதான கந்தனுக்கு தேர் திருவிழா, ஆடி வரும் வேலனுக்கு தேர் திருவிழா, ஆறுபடை முருகனுக்கு தேர் திருவிழா, ஆற்றங்கரை அழகனுக்கு தேர் திருவிழா. சந்நிதியில தேர் திருவிழா, சந்நிதியில தேர் திருவிழா, ஓ முருகா.
Thank you.
இந்த வள்ளியாற்றங்கரையிலே அமைந்து அடியார்களுக்கு அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்ற மன்னனி வேட்பாளர் ரதம் என்று சொல்வது நாங்கள் ஆலயங்களில் மட்டுமல்ல பண்டைய காலத்திலே இலக்கிய I'm
அந்த அவங்களுக்கு பண்ண வேறு அதெல்லாம் எழுதி வா போட்டு எடுத்து விட்டு ஃபோன் பண்ணி விட்டா போட்டு விட்டா முடிச்சு தெரியும் ஆனால் முழு பேர் வீடியோ இருக்கு அதுக்காரவே எடுத்து அரேஞ்ச்மெண்ட் போட்டுருக்கேன் Thank you.
I'm not going to be able to do that.
சங்கம் சாரணர்கள் மற்றும் செஞ்சோன் சமூக இலங்கை முதலமைச்சர் சங்கம் எனவே அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உடலானே பிறகு தனியான மனம் சொல்வோக்கு சஞ்சலம் கடைவோக்கு உடைதந்து விடுவோம் கந்தன் பிறந்து வருவோக்கு துணைந்து விடுவார் கந்தன் கதையுகம் வருதல் கள்ளன் மனமுள்ளான் என்றான் கதுவுக வரதன் கள்ள மனமுள்ளான் என்பார் உண்மைக்கு புறம்பில்லையே. தயவு செய்து இந்த காவடி நிறுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த சக்தி நிமிடத்திலே இந்த பேர் அசைந்த பின்னர் நீங்கள் காவடிகளை அரோகரா ஆறுமுக சுவாமியாருக்கு வெற்றிவடி வேலனுக்கு தங்கவடி வேலனுக்கு சரவண பொய்கையில் உதித்தவனுக்கு சரவண பொய்கையில் உதித்தவனுக்கு சற்குரு நாதனுக்கு சுவாமி நாதனுக்கு சொல்லுங்கள் வாயிலுக்கு சொல்ல வேண்டும் மனம் பற்றினால் அரோகரா சொல்ல வேண்டும் அரோகரா அரோகரா ஆறுமுக சுவாமி பள்ளி தெய்வமான மிருகப்பெருமான் பச்சைமையில் வாகனன் ஆறுமுகமாக யானகுழலாகி நின்ற பெருமானை கொண்டதோடு நிற்கிற குமரா எங்கள் வினைகள் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று எங்கள் கைகப்புறவர்கள் கண்ட சத்யநாதன் அவர்களிடம் ஒருமுறை உள்வாங்கிய கைகளை போதல்லவா. ஆமா ஆதவன் கீழ்த்திகள் எழுந்ததே வந்தான் ஆர் பறிப்பதவே உயிரினங்கள் எல்லாம் பூதலம் பறிந்திட பொல்லினம் மகிழ்ந்திட வருவாய் ஓமனும் ஞானப் பொருளாக விளங்குகின்ற அந்த ஞான பண்டிதன் கந்தனாக கரந்தனாக ஆறுமுக சுவாமியாக வேலமனைக்கு பின்னாலே எல்லா திசையிலும் தன்னுடைய அருட்பார்வையை செலுத்தி வித்யாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லுகின்ற மூன்று சக்திகளையும் அரவணைத்த வல்லமாக அற்புத நாயகனாக இப்பொழுது ஆலயத்தினுடைய திருவாயிலே இருந்து தெற்கு வீதி நோக்கி சண்முகப் பெருமானுடைய மூன்றாவது பேரானது பக்தி பூர்வமாக பண்ணி வருகிறது. அன்பர்களே வனம் பிடித்தவர்கள் எல்லாம் நான் தான் தொடர்ந்து வனம் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. எல்லோருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துக் கொள்ளுங்கள். இங்கே வருகின்றவர்கள் எல்லோரும் வனம் பிடித்து அப்பெருமானிடத்தில் அருள் பெறுவதற்கு நீங்களும் வாய்ப்பை கொடுத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து நேருக்கு அருகிலே வருபவர்கள் எல்லாம் அந்த சைவ ஆசார பண்பாட்டை பெற வேண்டும். ஆண்கள் மேலங்கிகளை கலர்த்திவிட்டு பக்திபூர்வமாக முருகனுடைய தெய்வீக திருவருள் உங்களையும் வந்து சேர்வதற்கு நீங்கள் நல்ல பாத்திரங்களாக விளங்க வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொள்ளுகிறோம் அல்லவா. உண்மையிலே ஒரு காலத்திலே சூரனானவன் பெரிய துன்பங்களை எல்லாம் கொடுத்த காலத்திலே அமரர் இடர் நீர்வதற்காக சமரம் புரிந்த அந்த முருகப் பெருமான் கடல் கலந்து ஈழமணி திருநாட்டுக்கு வருகின்ற காலத்திலே இங்கே இருக்கின்ற இந்த பூவரச மரத்தடிதான் முதல் முதலாக முருகப் பெருமான் வந்து தங்கி இருந்ததும் முருகப் பெருமானுடைய தம்பியாகிய வீரவாகுதேவன் பூவரச மரநிலையிலே முருகப் பெருமானை ஆசனமிட்டு அமரச் செய்து பல வகையான உபகாரங்களை செய்து முருகப் பெருமானுக்கு அன்னம் படைத்து முருகப் பெருமான் இருபவதும் உண்டு கொண்டார் அல்லவா. அதனாலேதான் இந்த இடம் மகத்துவமான இடமாக மாறியது. ஆனால் இந்த இடத்தினுடைய பெருமையை பல பேர் அறியாமலே இருந்து கொண்டார்கள். ஒரு காலத்திலே கதிர்காம காட்டுக்குள்ளே அங்கே ஐராதசி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கந்தர்வன் தான் செய்த பாவ நிலை காரணமாக மதம் கொண்ட யானையாக மாறி கதிர்காம காட்டுக்குள்ளே அலைந்து திகழ்ந்தான் அல்லவா.
Thank you.